சக்கரவள்ளிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் ரீசெண்டாக இப்போ பெசன்ட் நகர் பீச் போயிருந்தப்போ ஒரு தள்ளு வண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அது என்னென்னு கேட்டப்போ அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் வந்து ஒரு பீஸ் 20 ருபீஸ் சொன்னாங்க, வாங்கி சாப்பிட்டோம். இது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. இப்போ நிறைய நான் சொல்லுறேன், சித்த வைத்திய இருக்கிறாங்க, அதான் உடம்பு இல்லை ஷார்ட்டா இதை மேட்டர் சரிங்களா, ரொம்ப நல்லது. எது லேகி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ ஷார்ட்டாக நல்லது. சரி ஓகே, நன்றினா கிடைச்சி சாப்பிட்டா உண்மையிலே நல்லதுமா, இல்லை கிடைக்கிறது தான். இது ஒரு பீஸ் எவ்வளோன்னு சொல்லிடுங்க நீங்களே. ஒரு பீஸ் 20 ரூபாய்க்கு எங்க கிடைக்கும்னு சொல்லிருங்க. கொல்லிமலை. ஆமா, இயற்கையாவே அது எங்க விழுது எப்படி போதும் அதை காட்டு கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த பொருள் இப்படிதான் இருக்குன்ற மலைவாழ் மக்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியுது, நம்ம சேல்ஸ்ல ஆகும். ஆனா இது பாத்தீங்கன்னாக்க நம்ம முன்னேறி ரசித்தர்கள் அப்படி சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்கெல்லாம் பார்த்து அடிக்கடி கிடைக்காத ஒரு பட்சத்தில் டெய்லி கிடைச்சா சாப்பிட மாட்டாங்க, டெய்லி கிடைக்காத கிடைச்ச கண்டிப்பாக சாப்பிடுவோம். இது மாதிரி எங்கேயா பார்க்கணும், இங்கே தான் தெரியல, நம்ம ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கோம், இப்படி பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு எவ்வளோ வேலை தான் பண்ணி ஒரு பீஸ் சாப்பிட்றோம். சரி, தேங்க்ஸ்.